ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம காட்டில் இன்னைக்கு தண்ணி கட்டுற வேலை தாங்க இருக்குது. எங்கப்போ வேறு ஊருக்கு போயிட்டாங்களோ அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி கட்டலாமேண்டி தான் காட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு அங்கே போய் தண்ணி திருப்பிட தெரியலங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படிப்பா திருப்பணும்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா சொல்ல சொல்ல நானும் தண்ணி திருப்பிட்டுட்டேன். தண்ணி அழகாக போயிட்டு தாங்க இருக்குது, பாருங்க எப்படி சொட்டு சொட்டை விழுந்துட்டுருக்குன்னிட்டு. இப்போ தாங்க இந்த காட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் சொட்டு நீர் பாய்ச்சனத்துக்கு தண்ணியை எடுத்துடுறேன். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குதுன்னிட்டு தண்ணி. இந்த செடிங்களுக்கு பக்கத்துலலாம் இன்னொரு செடி வேர் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோங்க. இந்த கிவையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் விற்றா கூட சரியான ரேட்டுக்கு போகுமா? இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் விற்றுட்டா கூட பக்க கலையிலேருந்து பூச்செடிங்கள்லாம் பூ காய்க்கும்னுட்டு சொன்னாங்க. ஆனால் எனக்கு காய்க்குமா என்னட்டுலாம் தெரியலங்க. எவ்வளோ சூப்பராக தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அந்தாண்ட சைடெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொத்திருக்காங்கன்னிட்டு. இந்தாண்ட சைடெல்லாம் இன்னும் கொத்தலை. அந்த சைடெல்லாம் நல்லா சாமந்தி பூவை கொத்திருக்காங்க. அந்த சாமந்தி பூ பேர் என்னன்னா இட்லி சாமந்திங்க. இது வந்து எப்பயும் வைக்கிற பூ தான் நம்ம. இதுதான் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. இது வந்து வரத்துக்கே 5 மாதம் ஆகுமாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதெல்லாம் கரெக்டாக 3 மாசத்துலேயே வந்துடும். இந்த காடு அரவாசி காடு கொத்திருக்காங்க. இந்த சைடு பூராவுமே கொத்திட்டாங்களாட்டும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் தான் கொத்துறேன்னுட்டு சொன்னாங்க. பாருங்கள் இந்த சைடு பூராவுமே ஃபஸ்ட் டைம் கொத்திருக்காங்க. எவ்வளோ சூப்பராக கொத்திருக்காங்கன்னிட்டு பாருங்கள். 2 நாள் தான் கொத்தனேன்னிட்டு சொன்னாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து கொத்தனாங்கன்னிட்டு தெரியலை. காட்டில் இந்த சைடு பூராமே கொத்திருக்காங்க. கொஞ்சம் விட்டுருக்காங்கன்னிட்டு தான் நினைக்கிறேன். வாங்க அப்படி போய் பார்க்கலாம். அந்தாண்ட சைடு இது வரைக்கும் கொத்திருக்காங்கன்னிட்டு. இந்த சைடெல்லாம் கொத்தலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடெல்லாம் கொத்தவே இல்லை இன்னும். எங்கள் அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஊர்லேருந்து வந்தோடனே தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொத்துறதுக்கு. இவ்வளோ வரைக்கும் கொத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எவ்வளோ வரைக்கும் கொத்திருக்காங்கன்னிட்டு. அந்த சைட்லலாம் கொஞ்சம் ஃபுல்லாக கொத்திட்டாங்க. அந்த சைட்லலாம் பாருங்க இந்த சைடில் கொத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது, ஒரு 5-6 கால் தான் இருக்குது. பாருங்கள் இப்போ தாங்க ஓட்டினாங்க, அதுக்குள்ளே எப்படி வாழைக்காட்டில் பில்லி ஏறி போச்சுன்னிட்டு. மழை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பேஞ்சிச்சு. வாழைக்காட்டுக்கு தண்ணியே கட்டலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மழை வந்துச்சு. இருந்தாலும் பாருங்கள் பில்லெல்லாம் எப்படி முளைக்குதுன்னிட்டு. இந்த வாழைக்காய்க்கு போடுற உரம் உரியாவே பில்லு போகிறவுமே உறிஞ்சிக்க மாட்டம் இருக்குதுங்க. வாழைக்காய் தான் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த சைடெல்லாம் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் தண்ணி இல்லாததுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் சொட்டு நீர் போட்டு பைப்பெல்லாம் விட்டுருக்காங்கங்க. அதுதான் போட முடியாது இருக்குது. பைப்பு கூட இன்னும் கொஞ்சம் பைப்புங்கள்லாம் இருக்குது. ஒரு 2 சொரணையாட்டம் இருக்குது சொட்டு நீர் பைப்பு. பாருங்கள் இந்த சைட்லலாம் பைப்பெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. அது போடுறதுக்கே டைம் வரமாட்டேங்குது. சரியான டைம் இந்த பூங்காட்டை பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்குது டைம். அதனாலேயே இந்த வாழைக்காட்டை மறந்து போயிட்டாங்க. அந்த மூலையில் தாங்க திருப்பிட்டு வந்திருக்கேன் தண்ணி. இன்னும் இந்த மூளைக்கு திருப்பிடணும். இன்றைக்கி காலேஜுக்கு போயிட்டு வந்ததுனால நான் சாயங்காலந்தான் வந்து காட்டில் தண்ணி கட்டிகிட்ருக்கேன். எங்கள் அப்பாவும் ஊருக்கு போயிட்டாங்க, இல்லைனா எங்கள் அப்பா வந்து காலையிலேயே திருப்பிட்டுருவாங்க தண்ணி. அந்த சைடெலாம் பாருங்கள் பூச்செடி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்தாண்ட சைடில் இருக்கிறது பூச்செடி மாதிரியே தெரியல. ஆனால் இந்த பூ தான் வெயிட்டு ஜாஸ்தியாக வரும்னுட்டு சொன்னாங்க. வெயிட்டு ஜாஸ்தியாக வந்தால் தான் விலைக்கும் போகும். ஆனால் இது வந்து 5 மாதம் ஆகும்னுட்டு சொன்னாங்க. அதனால தான் எங்கள் அங்கே இருக்கிற காட்டில் இன்னுமே பூ வரல. அதனால தான் இப்போ தாங்க மொக்குட்டு இருக்கு அந்த காட்டிலையும். உங்களுக்கு வந்தால் ஃபோட்டோ வீடியோ பிடிச்சி அனுப்பிச்சிடுறேன். வாங்க இந்தாண்ட போய் பார்க்கலாம் காடு எப்படி இருக்குன்னிட்டு. இந்தாண்ட தான் அந்த பைப்பெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க சொட்டு நீர் பைப்புக்கு. இங்கே வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னிட்டு. இது வந்து கிணறுங்க. ஒரு 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை இந்த கிணத்தை சுற்றி சுத்தமாக பண்ணி. ஒரு 7-8 டயர் ஆணிச்சுங்க. கிணத்தை பூராவுமே நல்லா சுத்தமாக வச்சுருந்தாங்க. இப்போ எவ்வளோ செடிங்கள்லாம் முளைச்சிட்ருக்குதுன்னிட்டு பாருங்கள். தூக்கணாங்கருவி தான் ஜாஸ்தியாக கூடு கட்டிகிட்ருக்குன்னு சொன்னாங்க. அது அந்தாண்ட போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க அந்தாண்ட போய் பார்க்கலாம். பாருங்கள் இங்கே தண்ணி திருப்பிட்ருக்கேன். சவுண்டு வேற கேட்குது. தண்ணி தான் காட்டுக்கு திருப்பிட்ருக்கேன். ஏதோ உரம் ஊரியா போட்டால் தான் தொட்டியில் போட்டு எடுத்துடுவாங்க. இந்த வாட்டி எதுவுமே போடலை. அதனால் தொட்டிக்கே விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக போர்லேருந்தே தண்ணி வர மாதிரி விட்டுருக்காங்க. கிணத்துலேருந்தே தண்ணி வர மாதிரி. பாருங்கங்க சுற்றி எப்படி செடிங்கள்லாம் முளைச்சிட்ருக்கு. கிணறாட்டமே தெரியாது எப்படி இருக்குன்னிட்டு. பாருங்கள் பாருங்கள் எத்தனை தூக்கணாங்குருவி கூடு கட்டிகிட்ருக்குன்னிட்டு. போன டைம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தூக்கணாங்குருவியெல்லாம் கூடு கட்டிகிட்ருக்கிறது. அப்போ பார்த்தப்ப அப்போ தான் சின்னோண்டு குருவி கூடெல்லாம் கட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எத்த தசோடு கட்டிகிட்ருக்குன்னிட்டு. எல்லாம் முட்டை வச்சுருக்கோன்னிட்டு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் தூரத்தில் 2 கூடு ஒரே இதிலே கட்டியிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? 2 கூடுமே ஒரே இதிலே மாற்றி 2 கூட கட்டிகிட்ருக்கு. 2 தூக்கணாங்குருவி முட்டை இடும்னு நினைக்கிறேன்.
இது வந்து ஆண் தூக்கணாங்குருவி தாங்க கூடு கட்டுமா, பெண் தூக்கணாங்குருவி வந்து கூடு கட்டாதான். எனக்கே எங்கள் தமிழ் மேம் சொல்லி தான் தெரியும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கிணத்துல. பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க, கீழே விழுந்துருவோமோன்னு. பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு, கிணத்துலே கால்வாஸ் கிணறு தான் இருக்குது தண்ணி. இது வந்து எங்கள் அத்தை, இது பாருங்கள் போரு. எங்கள் காட்டிலே மொத்தமாக நாங்கள் மூணு போர் போட்டிருக்கோங்க. இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட போர். எல்லா மூளை மூளைக்கும் மூணு போர் போட்டு வச்சுருக்கோங்க. அந்த மூலையில் தான் போர் போடலை, அந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் போட்டிருக்கோம். வாங்க அதையுமே பார்க்கலாம். இது தாங்க போர் போட்டிருக்கோங்க. இது சுற்றி போன வருஷம் தான் கட்டினாங்க, கவர்மெண்ட்லேருந்தே வந்து கட்டி கொடுத்துட்டு போனாங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவங்களே வந்து மறுபடியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க, யாருமே வரலங்க. தேங்காய் செடியெல்லாம் 15 செடி வாங்கிட்டு வந்து வச்சோம். பாருங்கள் ஆட்டுக்காரங்கள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே ஒரு குழி இருந்துச்சுங்க, அது குழியவே துத்து விட்டாங்களாட்டம் இருக்கு. அப்படி இங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு குழி மாதிரி தெரியும். எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு இந்த ஆட்டுக்காரங்க சொல்லணுங்க. இந்த ஓரமே விடாதன்னா கூட விட்டுறாங்கங்க. இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள், இதுதான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இதுலேயுமே அந்த நடுவில் இருக்கிறது காண மாட்டம் இருக்குதுங்க. என்னன்னு தெரியல, இதுவுமே வருமா என்னமோ தெரியலங்க. தேங்காய் செடி வச்சதே வேஸ்ட்டுங்க, சுற்றி வேலியாட்டம் போட்டுவிட்டு வச்சுருக்கணும். இந்தாண்ட சைடு கடைசியாக போயிருச்சுங்க காடு, அதனால தான் நாங்கள் இந்தாண்டெல்லாம் வரதே இல்லை. இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்காய் செடி மாதிரியே தெரியல, எல்லாமே கருத்து போயிருச்சுங்க. எங்கள் அண்ணனுக்கு போன வாட்டியெல்லாம் காலேஜ் இல்லாதப்போ வந்து வந்து தண்ணி விட்டுட்ருந்தான். இப்போ வந்து காலேஜ் இருக்கிறதுனால எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை. இந்த ஒரு செடி தாங்க நல்லா தப்பிச்சுக்கிட்டு நல்லா வந்துட்டுருக்கு, ஆடுங்கக்கிட்டெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு. இந்தாண்டெல்லாம் பாருங்கள் எப்படி செடி முளைச்சிக்கிட்டு இருக்குன்னு. இங்கே ஒரு செடி வச்சுருந்தோம் பாருங்கள், இருக்கிற இடமே தெரியாத குழி மட்டும்தான் இருக்குது. யார் இந்த வேலையை பண்ணுறான்னு தெரியலங்க. அது அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் போகிற பிடுங்கிட்டு போயிடுறாங்க. செடியை பிடுங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க வீட்லேயே மறுபடியும் வச்சுப்பாங்களே என்னமோ. இந்த செடியெல்லாம் பாருங்கள் எப்படி கருகி போயிடுச்சுன்னு. இந்த ஆளுங்க வாயை வச்சாவே போதுங்க, செடியெல்லாம் நல்லாவே வரதில்லை. பாருங்கள் அங்கே ஒரு செடி வந்துருக்கு. இந்த சைடில் பூராவுமே இந்த மரம் இருந்துச்சுங்க, எல்லாமே வெட்டிட்டாங்க. பனைமரமே தான் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாத்தையும். இந்த காட்டிலாம் வாழைக்காய் முளைக்குதோ இல்லையோ பாருங்கள், பில்லு எப்படி முளைச்சிட்ருக்குன்னிட்டு. வாழைக்காய் எல்லாம் ஒன்று கூட நல்லா இல்லைங்க, பில்லு தாங்க நல்லா சூப்பராக முளைச்சிட்ருக்கு. பில்லு வேணால் வேணுங்கிறவங்க வந்து பிடுங்கிட்டு போகலாம், அவ்வளோ பில்லு இருக்குது எங்கள் காட்டில். எப்படி இருக்குன்னிட்டு மட்டும் பாருங்கள் பில்லு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு. எங்கள் மாடாக இருந்திருந்தால் உள்ளாரையே விட்டு மேய்ச்சிருப்பேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பில்லு. எனக்கு பில்லு பார்த்தாவே சந்தோஷமாக இருக்குங்க, ஏன்னா மாட்டுக்கு பிடுங்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கேயுமே காட்டில் பில்லையே விட மாட்டேன். இப்போ அங்கே மாடு இருக்கவும் தான் இங்கே பில்லு அப்படியே இருக்குது, இல்லைனா தினமுமே வந்து வந்து பிடுங்கிட்டு போயிடும். எப்படி இருக்குன்னிட்டு மட்டும் பாருங்கள் காட்டை சுற்றி பில்லு. செடிங்கள்லாம் ஒன்று கூட நல்லா இல்லைங்க, வாழைக்காய் செடி எல்லாமே இப்போ மோசமாக தான் இருக்குது. இந்த செடி இந்த பில்லெல்லாம் பிடுங்கிட்டு இது மறுபடியும் இந்த ஓட்டி விட்டு ஓரம் ஊரியாக வச்சா தான் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னிட்டு. மழை வராதுக்கு முன்னாடியே கருகி போச்சாட்டம் இருக்குது. இந்த சைட்லலாம் பாருங்கள் மிளகாய் செடி வச்சுருக்காங்க எப்படி வந்துட்டுருக்குன்னிட்டு. இந்த சைடில் போகிற ரெண்டு கால் வச்சுருக்காங்கன்னிட்டு தான் நினைக்கிறேன். இந்த சைடில் போகிற வச்சுருக்காங்க. எங்கள் பூஞ்செடி மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. கொஞ்சம் கேப் விட்டு தான் வச்சுருக்காங்க, இருந்தாலுமே பூச்செடியெல்லாம் நல்லா இருக்குதுங்க. அங்கேயோட இங்கே நல்லா சூப்பராக தான் வந்திருக்கு. இந்த சைட்லலாம் என்னமோ ஈரமாக இருக்குதுங்க. தண்ணி எடுத்து விட்டாங்களா, எப்படி இவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னேட்டே தெரியல. இந்த சைடில் போகிறவங்க ஈரமாக தான் இருக்குது, ஆனால் அந்தாண்ட சைடில் தான் ரொம்ப வறண்டி போயிருக்கு. ஏன்னா கொத்திருந்தாங்க, அதனால் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால உடலையாட்டம் இருக்குது. அங்கே கொத்தனை சைடு தான் இப்போ தண்ணி எடுத்துடணும். இந்தாண்ட சைடு கூட கொஞ்சம் ஈரம் இருக்குது, நாளைக்கு கட்டினா கூட போதும். அங்கே தான் பைப்பு இருக்குது, வாங்க போய் அதை திருப்பிடலாம். இதுக்கெல்லாம் பாருங்கங்க தண்ணி நல்லா இருக்க மாட்டோம் இருக்குது. எதுவுமே செடி ஜாஸ்தியாக உரியலை, எல்லாமே கீழே தான் வந்துட்டுருக்கு. பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லாவே உறிஞ்சிக்கிச்சாட்டம் இருக்குது. இதுக்கு தண்ணி ஜாஸ்தியாக விட்டுருப்பாங்களாட்டம் இருக்குதுங்க. ஈரமும் இருந்துச்சு, ஆனாலும் எங்கள் அப்பா இன்றைக்கி தான் எடுத்துட சொன்னாங்க இந்தாண்டை. ஏன்னா அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கொத்தினாங்களாம். அதில் இருக்கிற செடியெல்லாம் இறந்தோடனே தான் மறுபடியும் தண்ணி எடுத்துடணுன்னுட்டு சொன்னாங்க பூங்காட்டுக்கு. அப்போ தாங்க அந்த செடி பில்லெல்லாம் முளைச்சிட்டு இருந்ததெல்லாம் இறந்து போகுமா. பாருங்கள் தண்ணியெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு வந்துருச்சு, இப்போ எடுத்துட்டு கூட ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும். இந்த காட்டில் வந்து கோரப்பில்லு தாங்க ஜாஸ்தியாக இருக்குது, மித்தப்படி பூண்டு இதெல்லாம் வரதில்லை. இதே நம்ம அந்த காட்டிலெல்லாம் ஜாஸ்தியாக பூண்டு பாசாத்தலைக்கிறது தாங்க ஜாஸ்தியாக முளைக்கிறது. இதில் கொஞ்சம் வேலையும் கம்மியாக தான் இருக்கும்.
ஒரு வழியாக இந்த சைடில் இருக்கிற ஒரு பாகத்தை போகிறேன் பூஞ்செடிக்கு தண்ணி கட்டியாச்சுங்க. இப்போ அந்தாண்ட சைடு தான் போகணும். இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க பாருங்க, இதுதான் ரெண்டாவது போரு. இங்கேயுமே சுற்றி அப்படி தான் வச்சுருக்காங்க. இங்கே சொட்டு நீர் பை போட்டிருக்கிறதுனால அங்கங்கே தண்ணி விழுவுது பாருங்க. இங்கே ரெண்டாவது போர் போட்டிருக்காங்க. இந்த போர்லேருந்தும் அந்த போர்லேருந்தும் தான் தண்ணி வருது. இன்னொரு போர் காட்டுறோம் பாருங்கள், அதில் வந்து தண்ணியே வர்றதில்லை. அப்போயே போர் போட்டு தண்ணி நிற்கலை. இப்போ வந்து இங்கே இருக்கிற காட்டுக்கு தான் தண்ணி திருப்புற போகிறோம். அங்கே தான் பைப் இருக்குது, அங்கேயே தான் போர் இருக்குது. அதையும் வாங்க போய் பார்க்கலாம். இந்த சைடில் தாங்க போர் போட்டிருந்தாங்க. இங்கே தான் இப்போ தண்ணியும் திருப்பிடணும். அங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. எங்கடா போருக்கு இருக்குன்னா அதை இங்கே தாங்க இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? மூடி போட்டு அது மேலே கல் வச்சு மூடி இருக்காங்க. இங்கே வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இது திறந்துவிட்டால் ஃபுல்லாக அடிக்கும். இங்கே தான் இப்போ திருப்பிடணும். இதை தாங்க திருப்பிடணும். இப்போ இங்கே திருப்பிட்டா இப்போ போகுங்க இந்த காட்டுக்கு. சத்தமே நல்லா ஜாஸ்தியாக கேட்குது. இது திருப்பிடணும். இப்போ போய் அங்கே போய் மூடிட்டு வரணுங்க, அந்த பெட்டுக்கோட்டை கிட்டே போய் மூடிட்டு வரணும். அப்போ தான் நல்லா போர்ஸாக வரும். இங்கே தான் இப்போ தண்ணி போகும். கிட்ட பாருங்கள், இங்கெல்லாம் பிடுங்கிச்சு. இந்த மாதிரி தான் காட்டில் பார்த்துக்கிட்டே வரணும். இப்படியெல்லாம் பிடுங்கிக்கிச்சின்னா பைப்பில் இருக்கிற தண்ணி போகிறதே தெரியாது. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு தண்ணி பாருங்கள், எப்படி வந்துட்டுருக்குன்னிட்டு பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல எப்படி போயிட்டுருக்குதுன்னிட்டு தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்குதுன்னிட்டு பாருங்கள் பாருங்கள். இங்கே எப்படி கட்டை இருக்குது, இது இப்படி மூடணும் மாட்டமாக இருக்குது. இது மூணுனா சரியாக போயிடும் பாருங்கள். எவ்வளோ பொருசாக தண்ணி எடுத்து வந்துட்டுருக்குதுன்னிட்டு இதையும் மூடியாச்சு. ஃபோர்ஸாக தண்ணி வர்றதுனால பிடுங்கிட்டு மாட்டம் இருக்குதுங்க. இது வந்து நாலாவது கேட் வால் தாங்க. இது தாங்க திருப்பிடணும். கேட் வால் வேறு உடஞ்சி போயிடுச்சு. இந்த வாட்டையில் விட்டு தான் எங்கள் அப்பா திருப்பிட சொன்னாங்க. எப்படி போகுதுன்னிட்டே தெரியலங்க. இந்த வாட்டையில் வச்சு தான் திருப்பிடணும். பிடுங்கிட்டு வேறு வருதுங்க, திருப்ப முடியலை. திருப்புறதுக்கே கஷ்டமாக இருக்கு. வேகமாக வருதுங்க தண்ணி. ஆனால் ஒரு வழியாக இதையும் திருப்பிட்டாச்சு. முக்கால்வாசி தான் திருப்ப முடிஞ்சிச்சு. இன்னும் அந்தாண்ட போய் திருப்பிட்டுட்டு வரணுங்க. அதை நல்லா மூடிட்டால் தான் இதுக்கு தண்ணி வரும். இல்லைனா இது வரை அது மோடுற வரைக்கும் இதுக்கு தண்ணியே வராது. மறுபடியும் அதை போய் திருப்பிட்டுட்டு வரணும். இங்கே திருப்பிட்ட உடனே ஒன்று பிஞ்சிக்கிச்சு. இது வேறு மறுபடியும் போட்டு விடணும். எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்குதுன்னிட்டு பாருங்கள். இது வர இப்போ மூணும் சைடு திருப்பிடத்தில் ஒரு ரெண்டு இடத்துல தாங்க தண்ணி ஜாஸ்தியாக போகுது. மீதி இடத்துலலாம் நல்லா இருக்குது. ஆனால் சொட்டு நீர் பாசனத்தெல்லாம் ஒரு இடத்துல விடாமல் எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துடுதுங்க. ஒரே சமமாக எடுத்து விட்ருக்காங்க. அதுதான் நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடத்துல மேடாக இருக்கிற இடத்துலலாம் போகாது பாருங்க. கடைசி வரைக்கும் வந்துருக்கு பாருங்க. இதுதான் கடைசி செடி. இந்த மூளையிலேருந்து அந்த மூளைக்கு வரைக்கும் எடுத்து விட்ருங்க. அந்த பெட்டு கோட்டை வரைக்கும் அதுதான் ஒரு பாகம். இன்னொரு பாகம் அது. அப்படியே இந்தாண்டு இருக்கிறது எல்லாமே இப்போ கடைசி பாகம் தான் எடுத்து விட்ருக்கேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் இருட்டிக்கும். அதுக்குள்ளே தண்ணி கட்டிட்டு வீட்டுக்கு போகணும். நானும் ஒரு வழியாக தண்ணி கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.